بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، قال الله تعالى في القران الكريم: يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. سرو புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக புதிதாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதரர்களின் மீதும், இந்த அவையில் ஈற்றிருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும், எதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட சகோதரர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களை இஸ்லாமிய அடிப்படையிலே வாழ வைப்பதற்காக வேண்டி என்னென்ன ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த ஏற்பாடுகளை எல்லாம் இந்த அவையின் மூலமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட ஒரு அமர்வை அல் ஜுபைல் தாவா நிலையம் தமிழ் பிரிவு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு அறிமுக உரையாக இஸ்லாம் ஒரு எழுச்சி பார்வை என்ற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு வழங்கிய இயற்கை மார்க்கமாம் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹுடைய மாபெரும் அருளால் உலகத்தின் அனைத்து நாடுகளிலேயும் மாபெரும் வளர்ச்சியை கண்டு வருவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக பரப்பப்படக்கூடிய அவதூறுகளும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. எந்த அளவுக்கு என்று சொன்னால்,
இந்த உலகத்திலேயே அதிகமாக எதிர்க்கப்படக்கூடிய ஒரு சித்தாந்தம் இருக்கிறது என்று கேட்டால் அது இஸ்லாம் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா மக்களாலும், பெரும்பாலான மக்களால் இஸ்லாம் விமர்சிக்கப்படுகிறது. இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. பெரும்பாலானவர்கள் இப்படி இஸ்லாத்தின் மீது அவதூறுகளையும் விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் தொடுத்து வரக்கூடிய இந்த வேளையிலே உலகத்திலே அதிகமான மக்களால் எதிர்க்கப்படக்கூடிய இந்த மார்க்கம், மனிதன் சிந்திக்கக்கூடிய அறிவை கொண்டு நாம் கணக்கு பார்த்தோம் என்று சொன்னால், மனிதன் போடக்கூடிய கணக்கின்படி பார்த்தால் இஸ்லாம் எப்படி வீழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும், இஸ்லாம் வீழ்ச்சி அடைந்து அழிவை நோக்கித்தான் சென்றிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன என்று நாம் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அப்படியே தலைகீழாக இருக்கிறது. இஸ்லாத்தை விமர்சிக்கின்றார்கள், இஸ்லாத்தின் மீது அதிகமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது, ஆனால் இஸ்லாம் அபரிமிதமான வளர்ச்சியை அடைந்து கொண்டே இருக்கிறது. உலக நாடுகள், எல்லா நாடுகளிலுமே இஸ்லாம் அபரிமிதமான வளர்ச்சியை கண்டுதான் வருகிறது. இதை நானோ அல்லது நீங்களோ சொன்னால் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. முஸ்லிம்களாகிய நாமோ, அது ஒரு முஸ்லிமுடைய ஒரு இயக்கத்தின் தலைவரோ சொன்னால் அதை மற்ற மதத்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்ன? இவன் ஒரு முஸ்லீம், அதனால அவன் இஸ்லாத்தை பற்றி உயர்த்தித்தான் பேசுவான், இஸ்லாம் இப்படிலாம் வளர்கிறது என்றுதான் சொல்லுவான் என்று மக்கள் சொல்லுவார்கள். ஆனால் இஸ்லாத்தை எதிர்க்கின்றார்களே, இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய எதிரிகளுடைய வாயிலிருந்து வருகிறது இந்த உலகத்திலேயே அதிகமாக பரவக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தான் என்று. இதை யார் சொல்கிறார் தெரியுமா? கிறிஸ்துவ மதத்தினுடைய தலைவர், கத்தோலிக்க மதத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய போப் ஆண்டவர் சொல்றார், உலகத்திலேயே அதிகமாக பரவக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் சில புள்ளி விவரங்களையும் கூறுகிறார். இதை வாடிகன் இணையதளத்திலே இது செய்தியாக போடுகிறார்கள். எந்த அளவுக்கு இந்த இஸ்லாம் எழுச்சி பெற்றிருக்கிறது என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவர்களை விட முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 3 மில்லியன் அதிகரித்து இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சில புள்ளி விவரங்கள் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது சொல்கின்றார், உலக மக்கள் தொகையில 117.5% கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் 19% இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் புள்ளி விவரத்தை சொல்லுகிறார், வருடந்தோறும் 40,000 நபர்கள் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யார் சொல்லுவது இதை? இஸ்லாமிய அமைப்பு சொல்லவில்லை, முஸ்லிம்கள் சொல்லவில்லை. இதை யார் சொல்லுகிறார் என்று கேட்டால் எல்லோருமாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, கிறிஸ்துவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட போப்பாண்டவர் சொல்லுகிறார், இஸ்லாம் அபரிதமான வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது. இது மாத்திரமா, இன்னும் பல புள்ளி விவரங்கள் நாம் பார்க்கிறோம். இணையதளங்களிலே நீங்கள் தேடி பார்த்தால் உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாம் எந்த அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்துவ நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாம் இன்றைக்கு அரண்டு போயிருக்கிறது, மிரண்டு போயிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாம் அங்கெல்லாம் எழுச்சி பெறுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், டென்மார்க்கில் ஒரு போராட்டம், எதற்கு போராட்டம் தெரியுமா? அந்த போராட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்கள் சொன்னால், எந்த நாட்டவர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள் சொன்னால், இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள், சுவீடனை சார்ந்தவர்கள், போலந்து நாட்டை சார்ந்தவர்கள், ஜெர்மனியை சார்ந்தவர்கள், இப்படி பல நாட்டவர்களும் கலந்து கொண்டு ஒரு போராட்டம். எதற்காக அந்த போராட்டம் என்று கேட்டால்,
ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக மாறிவிடுமோ என்ற பயம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் இஸ்லாத்தில் வருவதை தடை செய்ய வேண்டும். மதம் மாறுகிறார்களே, இஸ்லாத்தின் நோக்கி வருகிறார்களே, அவர்களை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்க டென்மார்க்கில் பல நாட்டவர்கள் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். அப்படியானால் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், இஸ்லாம் எந்த அளவுக்கு வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறது, இஸ்லாம் எந்த அளவுக்கு எழுச்சியை பெறுகிறது என்று. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா இன்றைக்கு இஸ்லாமின் மிகப்பெரிய எழுச்சி. அங்க ஒரு ஆய்வு நடத்துகிறார்கள், பியூ என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு மையம், மதத்தை பற்றியும் அதே போன்று மற்ற கொள்கை சார்ந்த விஷயங்களை பற்றியும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆய்வு மையத்தில் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை குறித்து அவர்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த ஆய்வின் முடிவில் என்ன தெரியுமா சொல்கிறார்கள், இன்னும் 20 ஆண்டுகளில் இந்த உலகத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களை விட முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் என்று அந்த ஆய்வின் முடிவில் சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் பல நாடுகளிலும் இன்றைக்கு எழுச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் அங்கெல்லாம் போக வேண்டும்? நீங்கள் நம்முடைய நாம் வாழக்கூடிய சவுதி அரேபியாவிலே அல் ஜுபைல் தாவா நிலையத்தின் சார்பாக சென்ற வருடம் மாத்திரம் எவ்வளவு தெரியுமா, சென்ற வருடம் மாத்திரம் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா, 6000 பேர். கேட்டால் அதிசயமாக இருக்கும், 6000 பேர் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தமிழகம், நாம் வசிக்கக்கூடிய தமிழகத்திலே ஒரு நாளைக்கு 3 நபர் வீதம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அரசு கெஜத்தில் இருக்கக்கூடிய விவரம் இது. ஒரு நாளைக்கு 3 நபர் வீதம் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் இஸ்லாம் பல எதிர்ப்புகள் இருக்கிறது, ஆனாலும் கூட இஸ்லாம் இவ்வளவு எழுச்சி பெறுகிறது சொன்னால் இதற்கு என்ன காரணம்? 2 காரணம். இஸ்லாம் இந்த அளவுக்கு எழுச்சி பெறுகிறது சொன்னால் அதற்கு 2 காரணம். ஒன்னுக்கு என்ன தெரியுமா, 1400 ஆண்டுகளுக்கு ஆகியும் ஒரு அணு அளவு கூட மாறாதே. 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஒரு அணு அளவு கூட மாறாதே. அதே போல மனித கரங்களால் மாசுபடுத்த முடியாத, முக்காலமும் பேசக்கூடிய, அதே போன்று வாழும் அற்புதமாக திகழக்கூடிய அல் குர்ஆன். ஒன்று என்னங்க, இஸ்லாம் அபரிதமான வளர்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா, அல் குர்ஆன். 1400 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு நொக்கத்தாவது அதிலிருந்து மாறுபட்டிருக்கிறதா, மாற்றினார்களா என்று சொன்னால் மாற்றம் பெற முடியாத ஒரு அற்புதமாக, வாழும் அற்புதமாக இருக்கக்கூடிய திருக்குறானின் மூலமாகத்தான், அதை படித்துவிட்டு தான் ஏராளமானவர்கள் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, அகிலமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தூய்மையான அப்பளுக்கில்லாத அந்த வாழ்க்கை நெறிமுறை, இதை மக்கள் பார்க்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள், என்னடா இது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்பளுக்கில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவராய் இந்த முஹம்மத் அப்படி என்று சொல்லி அவருடைய அந்த வாழ்க்கை நெறியை நானும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த இஸ்லாத்திற்குள் மக்கள் நுழைகின்றார்களே தவிர இஸ்லாமியர்களை பார்த்து அல்ல. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமியர்களை பார்த்துத்தான் இஸ்லாம் எழுச்சி பெறுகிறது என்று. இதற்கு 2 காரணம், 1 குர்ஆன், 2வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாழ்க்கை வழிமுறை. அதனால தான் இதை இஸ்லாமியர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்களோ இல்லையோ, இஸ்லாத்தின் எதிரிகள் மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார். இஸ்லாம் எழுச்சி பெறுவதற்கு இந்த 2 தான் காரணம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ இல்லையோ, இஸ்லாத்தின் எதிரிகள் அறிந்து வைத்திருப்பதின் காரணமாகத்தான் இன்னைக்கு என்ன செய்கிறான் தெரியுமா, இன்னைக்கு என்ன செய்கிறார்கள் தெரியுமா, சில வல்லரசு நாடுகள் எல்லாம் குர்ஆனை தடை செய்ய வேண்டும், குர்ஆனை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கையில் கிடைக்கக்கூடிய குர்ஆனை எல்லாம் தீயிட்டு கொளுத்துகிறார்கள்.
தீயிட்டு கொளுத்துகிறார்கள். அந்த குர்ஆனின் மீது சிறுநீர் கழித்து தம்முடைய மத துவேஷத்தை அவர்கள் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரிகளே, குர்ஆன் சாதாரணமான விஷயமா? குர்ஆன் கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை இந்த உலகத்தை விட்டும் அழித்து விட முடியுமா? எத்தனை ஆயிரம் குர்ஆனை பொசுக்கினாலும் சரி, எத்தனை லட்ச குர்ஆனை தீயிட்டு பொசுக்கி சாம்பலாக்கி அதை கடலிலே கரைத்தாலும் சரி, அடுத்த வினாடி உயிர் பெற்றும் எழும். எது? திருக்குர்ஆன். எப்படி தெரியுமா? ஆயிரம் ஆயிரம் உள்ளங்களிலே இருக்கிறது, இல்லை லட்சோபலட்ச ஹாஃபில்களுடைய உள்ளங்களிலே சாகா வரம் பெற்று இன்றைக்கும் இருந்து கொண்டிருப்பது அல் குர்ஆன் மாத்திரம்தான். சகோதரிகளே, அல் குர்ஆன் மாத்திரம்தான். அந்த அல் குர்ஆனை தான் பார்த்து இந்த குர்ஆனை அழித்து விட்டால் இஸ்லாமே அழிந்து போய்விடும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஈரத்தனமான செயல்களிலே இஸ்லாத்துடைய எதிரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இப்படி செய்ய செய்யத்தான் இஸ்லாம் அமோகமாக வளர்ந்து போகிறது, அமோகமாக வளர்ச்சியை பெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கதி கலங்கி போயிருக்கிறார்கள். என்னடா இது, இப்படி அலை அலையாக சாரை சாரையாக குடும்பத்துடன் குடும்பத்தை விட்டு தனியாக வந்தெல்லாம் இஸ்லாத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் என்று மக்கள் எல்லாம் வியக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாம் வளர்ச்சி அடைகிறது சொன்னால் குர்ஆன். அந்த குர்ஆனை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் படிக்கிறதா என்று கேட்டால் படிக்கிறது இல்லை. அந்த குர்ஆனை இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டவர்கள் படித்துவிட்டு வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பூர்வீக இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் ஒரு தடவையாவது அந்த குர்ஆனை முழுமையாக படித்திருக்கிறார்களா என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய நிலை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, இரண்டாவதாக, இஸ்லாத்தில் மக்கள் அணியடியாக வருவதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்க்கை வழிமுறை, அற்புதமான வாழ்க்கை வழிமுறை. எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள் சரித்திரம் சொல்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். எப்படி? லக்கத் காலலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய திருத்தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. இந்த உலகத்தில் யாரையும் முன்மாதிரியாக கொள்ள முடியாது, யாரையும் முன்மாதிரியாக கொள்ள முடியாது. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கால சூழலுக்கேற்ற எத்தனையோ தலைவர்களை இந்த உலகம் கண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு மாமனிதரை இந்த உலகம் கண்டிருக்கிறாரா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் அவருடைய வாழ்க்கை அப்பளுக்கு இல்லாத வாழ்க்கை. பல தலைவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன், நம்முடைய தமிழகத்தில் கூட பார்ப்போம், பல தலைவர்கள் இருப்பார்கள், அரசியல் தலைவர்கள் இருப்பார்கள், அரசியல் மத்தியம் பேசுவார்கள், ஆன்மீக தலைவர்கள் இருப்பார்கள், ஆன்மீக மாத்திரம்தான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றிற்கும் முன்மாதிரி. அரசியலா, ஆன்மீகமா, பொருளாதாரமா, விவசாயமா, என்ன வேண்டும், எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி, எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி. திறந்த புத்தகம் எவன் வேண்டுமானாலும் வந்து படித்து பார்க்கட்டும், அதில் ஏதாவது பிழை இருந்தால் சுட்டி காட்டட்டும் என்று சொன்ன ஒரு நபியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எந்த தலைவரையாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இந்த உலகம் கண்டிருக்கிறதா? அப்படிப்பட்ட அப்பளுக்கு இல்லாது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்வார்கள், பல்லுகு அன்னி வலவ் ஆயா, என்னிடம் இருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேட்டாலும் அதை பகிரங்கப்படுத்தி விடுங்கள், அதை எத்தி வைத்து விடுங்கள். யாராவது சொல்ல முடியுமா? எந்த தலைவராவது சொல்ல முடியுமா? வெளியே ஒன்று பேசுவான், உள்ளே ஒன்றை பேசுவான், நாலு சுவருக்கு மத்தியிலே ஒன்றை பேசுவான், வெளிரங்கத்திலே ஒன்றை பேசுவான். நம்ம கூட சர்வசாதாரணமாக ஏதாவது விஷயத்தை சொல்லிவிடுவோம், சொல்லிவிட்டு பாய் இதை நீங்க மட்டும் வச்சுங்க, அடுத்தவங்கள்ட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லுவோம். பாய் இது உங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன், வெளியே போய் சொல்லி மார்த்தை வாங்கிடாதீங்க என்றெல்லாம் நாம் சொல்லுவோமே. சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாம் சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களுக்கு அவர்களை கண்டித்து இறங்கினாலும், அவர்களை கண்டித்து இறைவன் ஆயத்தை இறக்கினா அந்த ஆயத்தையும் கொண்டு போய் மக்கள் மன்றத்திலே சொல்லிவிடுவார்களாம், அல்லாஹ் என்னை இப்படி கண்டித்திருக்கிறான். எந்த மனிதனை நீங்கள் பார்க்க முடியும்? இப்படிப்பட்ட அப்பளுக்கு இல்லாத ஒரு உத்தமனை பார்க்க முடியுமா? இதையெல்லாம் பார்த்து விட்டுத்தான் இன்றைக்கு உலக மக்கள் எல்லாம், உலக மாந்தர்கள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்தை நோக்கி
வந்து கொண்டே இருக்கிறார்கள் சகோதரர்களே. இஸ்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டான். யாரு இதை? இஸ்லாமிய எதிரி புரிந்து கொண்டுதான் என்ன செய்யறான் தெரியுமா? எப்படியாவது இஸ்லாமியர்களை காயப்படுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்யறது? முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்தி படம் எடுப்பது, அல்லது நிர்வாணமாக கார்ட்டூன் வரைந்து இப்படி மாசுபடுத்துவது. இப்படியெல்லாம் செய்தால் அல்லாஹ்வுடைய திருத்தூருடைய அந்த அந்த ஒரு உயரிய பண்பு குறைந்து விடுமா? எக்காலமும் குறையாது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டவர்களை இந்த இஸ்லாமிய சமூகம் எங்கே வைத்திருக்கிறது? தன்னுடைய உயிரை விட. அன்னபியு அவுலா பில் முஃமினீன பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொல்கின்றானே, உங்களுடைய உயிரை விட அவரை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொன்னானே, அத்தகைய நேசம்தான் இன்றைக்கு முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு கார்ட்டூன் வரைந்தாலும் இன்றைக்கு உலகமே கொந்தளிக்கிறது. அன்பான சகோதரர்களே, எதற்காக நாம் இதையெல்லாம் சொல்கிறோம் சொன்னால், இஸ்லாத்தின் எதிரிகள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் ஒன்று குர்ஆன், இன்னொன்று அந்த அற்புத குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக வாழ்ந்து காட்டிய அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாழ்க்கை வழிமுறை. இந்த ரெண்டும் தான் காரணம் என்பதை இஸ்லாத்தின் எதிரிகள் தெரிந்து வைத்திருந்த காரணத்தினால் தான் இதையெல்லாம் இம்சைப்படுத்தினால் இஸ்லாமியர்களை காயப்படுத்தலாம், இஸ்லாமியர்களை இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்று நினைத்து கொண்டு கண்டனம் கட்டிக்கொண்டு இது போன்ற ஈனத்தரமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தெளிவாக அல்லாஹ் சொல்கின்றான், யூரிதூன் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை தம்முடைய வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று இந்த மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பூர்த்தியாக்காமல் விட மாட்டான், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்காமல் விட மாட்டான். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இறை நிராகரிப்பாளர்கள் எவ்வளவு வெறுத்த போதிலும் சரி, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்காமல் விடமாட்டான் என்று அவனுடைய அருள்மரியாம் திரு குர்ஆனிலே 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்குறுதி அளித்து விட்டால் இந்த இஸ்லாம் உலகமெங்கும் பரவும். அவர்கள் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் சரி, எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை செய்தாலும் சரி, இஸ்லாம் உலகமெங்கும் பரவும். இதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றிருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் உங்களை ஈர்த்திருக்கலாம், இஸ்லாம் உங்களை ஈர்த்திருக்கலாம். அப்படி வந்த நீங்கள் மிக முக்கியமான இரண்டு காரணம் உங்களை ஈர்க்க வேண்டும். குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள், முழுமையாக ஒரு தடவையாவது குர்ஆனை நீங்கள் முழுமையாக படித்து விடுங்கள். இஸ்லாத்தின் மீது எந்த அளவுக்கு நீங்கள் பற்றுடையவராக நீங்கள் ஆய்வீர்கள் என்று பாருங்கள். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை வழிமுறையை, அந்த வாழ்க்கை வழிமுறையை படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் ஈமானில் உறுதி உள்ளவர்களாக ஆய்வீர்கள், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஈமானில் உறுதி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குர்ஆனை படிக்க வேண்டும். இரண்டாவது, அதனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறையை நம்முடைய வாழ்விலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் உங்களுடைய ஈமான் பிரதிபலிக்கும். நீங்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தீர்களோ அந்த நோக்கமெல்லாம் விடுபட்டு போய் இந்த ஒரு உயரிய நோக்கம் நாளை மறுமையிலே உங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் சொந்தக்காரராக ஆவீர்கள் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே குறிப்பிட்டுக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.